ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராமாயணம் பற்றி, நம்ம லீதியல் மேனோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ராமாயணம் மோதோட பார்க்குறது தான் இதுக்கு முன்னாடி பட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வாங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நம்மளோட செகண்ட் சேரில் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ட்ராமா போட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த ட்ராமா பாருங்கள், செம்மையான கான்செப்டான ட்ராமா. அது நம்மளோட செகண்ட் சேனல் இருக்குது. அண்ணன் சார் மோதோட பார்க்கறத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல, பெலகான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இதோட வேறு எதனா ட்ராமா போகலாம்ன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி அப்படியே பாத்தீங்கன்னா கிஸ் பண்ண போறாரு. அதோட போன பார்ட் முடிச்சாங்க. இந்த பார்ட்ல போய் கிஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு கிஸ்லாம் எதுவும் பண்ணாம ஒழுங்கா சின்னியா மாதிரி நடி, அப்படி இல்லனா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா மிரட்டிட்டு போயிடுவாரு. ஹீரோனிக்கா செம்ம பயமா இது, என்னடா இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே இருக்காங்க. அப்படியே சீன கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனியோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, சோ அவ்வளவு காட்டுறாங்க. அவ வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அவளோட ஹோம் டவுன் வரா, வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து ஹீரோனி வந்தாலும் என்பது இல்லமா அப்படின்போது இவளுக்கு வந்து டவுட், ஏன்னா ஹீரோனி தான் இந்த இடத்துக்கு வர சொல்லிருப்பாங்க, பார்த்தா அவள ஆள காணமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யோசிச்சிருக்கா. அப்படியே சீன கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி வழியா வரும்போது ஹீரோ இந்த பக்கம் வெளியே போறாரு. ஹீரோனி வந்து எங்க போறீங்க அப்படின்போது அதெல்லாம் நீ ஏன் கேட்கற, அதெல்லாம் நீ கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ஷா வந்து சொல்றாரு. இவன் யாரா, இவன் சும்மா அவன மூக்குல மிளகா பொடி வச்சிட்டு இருப்பான் போனா இவ்வளவு கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோனி இந்த பக்கம் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஆண்டி வந்து தாத்தாக்கு வந்து உடம்பு முடியல, அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போனா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாருங்க, தாத்தா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவருக்கு வந்து கிட்னி வந்து ப்ராப்ளமா இருக்கு, சோ அதனால வந்து கிட்னி வந்து சேஞ்ச் பண்ணணும். அதனால இப்போதைக்கு இவரோட பிளட் வந்து ரேர் ஸ்பைசிஸ்ன்றதுனால அந்த பிளட் கிடைக்க மாட்டேது, உங்க ஃபேமிலியிலேயே எல்லாருக்கும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்றாரு. இது சொன்ன ஹீரோனிக்கு வந்து சம ஷாக், ஏன்னா அவங்க தான் இந்த ஃபேமிலி இல்ல இல்லையா, அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருது, ஐயோ இப்போ பிளட் செக் பண்ணா நம்ம குரூப் வந்து வேற தெரிஞ்சிருமே, இப்போ நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பயப்படுறாங்க. எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி என்ன பண்றாங்கன்னா வெளியே வந்து ஹீரோக்கு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்கார் போல, போன் எடுக்க மாட்டேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பக்கம் ஹீரோனி திரும்ப ஒரு 10-15 தடவை மேல கால் பண்றாங்க, முடியவே இல்ல. ஆனா இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட ஹேக்கர் ஃப்ரெண்ட் கூட இருக்காரு, அவர் வந்து என்னடா போயிட்டு இருக்கா அந்த கார் நம்பர் கண்டுபிடிச்சவர், இல்ல பாஸ் நான் பாத்துட்டு இருக்கேன் அந்த கார் கிராஷ் ஆன டைம் அப்போ நிறைய வந்து இருக்கு, அதனால அது கண்டுபிடிக்க முடியல, நான் முடிஞ்ச வரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பேசிருக்காரு. ஹீரோனி இந்த பக்கம் கால் பண்ணி பாக்குறாங்க, ஆனா எதுபட்ட பையன் வர போனை எடுக்க மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோனி பக்கத்துல அந்த சி வந்து நிக்கிறான். சோ இவன் வேற யாருல, தாத்தாவோட ரிலேட்டிவ் தான், இவன் வந்து ஹீரோனி கசின் மாதிரி வரும். அவன் வந்து நிக்கிறான், அந்த சி வந்துட்டு என்ன என்ன கால் பண்ணிட்டே இருக்க, யாருக்கு கால் பண்ற, உன் ஃபியான்சிக்கா, தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் நீ வந்து உண்மையான ஹீரோனியே இல்ல, ஏன்னா உண்மையான ஹீரோனி ரொம்ப போல்டான, நீ நல்ல பயந்தாங்குழி, அதனால எனக்கு தெரியும் நீ உண்மையான ஆளே இல்லன்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாட்ட தான் போற, பிளட் சாம்பிள்ஸ் எடுக்க போறாங்க, நீ மாட்ட தான் போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து நம்ம ஹீரோனி கிட்ட இப்படி மிரட்டிட்டு போறான். ஹீரோனிக்கா ரொம்ப பயமாவே இருக்கு, ரொம்ப நர்வஸா இருக்காங்க, செத்தான்டா செவனாண்டின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு லின் எல்லாம் வர அங்க நர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட பிளட் சாம்பிள் எடுக்கலாம் வராங்க. அங்க நம்மளோட சீக்கும் பிளட் சாம்பிள் எடுக்கிறாங்க, ஆன்டிக்கு எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஹீரோனி கிட்ட போறாங்க. ஹீரோனி கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் வர அல்ல இல்ல, அப்போ லின் வந்து சொல்றான் இல்ல அவங்களுக்கு வந்து பிளட் எல்லாம் எடுக்காதீங்க போது இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ இடத்துல காட்டுறாங்க. அங்க வந்து இந்த மாதிரி ஹீரோனி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா பாக்குறாங்க. ஐயோ அப்பனா அங்க வந்து பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கிற இது பண்ணாங்கன்னா மாட்டிப்பாளைய, இதனால தான் நிறைய தடவை எனக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வராரு. இந்த பக்கம் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்த உடனே நம்ம ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிடறாங்க. லின் வந்து சொல்றாரு இப்பதான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் இருக்கு, பிளட் எல்லாம் நிறைய எடுக்காதீங்க போது கரெக்டா ஹீரோவும் பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆக ஹீரோனிக்கு வந்து ஹீரோ பார்த்தோன்னே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது, அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹீரோ நேரா பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட வந்துட்டு உனக்கு என்ன அவளைய, இவளுக்கு ஏன் பிளட் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி எதுக்கெல்லாம் எடுக்கிறீங்க, அவளுக்கு இப்பதான் அடிபட்டு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, இப்ப போய் அவளுக்கு பிளட் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷா பேசுறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட்டு போறாரு. ஆனா ஹீரோனோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனி சொல்றாங்க நான் எத்தனை தடவை கால் பண்ணேன், நீ ஃபோன் எடுக்கவே இல்ல, பாரு இப்ப பிளட் வேற எடுத்துட்டாங்க போது சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இப்ப பிளட் எடுத்தாங்களே, அந்த பிளட் வந்து நர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ட்ரேல வச்சு இந்த பக்கம் தள்ளி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு ட்ரே வச்சு இந்த பக்கம் தள்ளி அந்த ட்ரே வந்து இடிக்க வச்சு அங்க இருக்கிற அந்த பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் கீழே வந்துருது. இந்த கேப்ல ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரு உடம்புல இருந்து கையில கட்டி அவரு பாத்தீங்கன்னா அவரோட உடம்பு வந்து பிளட் எடுக்கிறாரு. என்ன பண்றேன் போது என் பிளட் வந்து அதோட சிங்க் பண்ண போறேன், அப்படி பண்ணா எரர் வந்துடும் அப்படின்னு ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னடா இவன் நம்ம கோசம் வந்து அவனோட பிளட்டே அது மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோ பாத்தீங்கன்னா வாண்டடா வச்சு அந்த இடத்துல வந்து மாத்தி விட்டுறாரு. இந்த பிளட் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போயிருது. அதை வந்து நம்மளோட சி வந்து பாக்குறான், இது உண்மையாவே இந்த பிளட்டா இவங்க மாத்தி கித்தி விட்டாங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோனி இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து இந்த டானிக் குடி உனக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இனிமேல் நான் இந்த ரோல்ல நடிக்க மாட்டேன், இனிமேல் வந்து நான் ஷியான் மாதிரி இருக்க மாட்டேன் போது மாவளை நீ இதுக்கப்புறம் இல்ல அவ்வளவுதான் சொல்றது கேளு நல்லபடியா சொல்றேன், நீ வந்து எமோஷன்ஸ்க்குலாம் இடம் கொடுக்காத, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடக்கதான் செய்யும், நிஷியானதான் இருக்கணும் போது எனக்கு தேவையே இல்லை, இனிமேல் அவ கண்ணு கூட எனக்கு தேவையில்லை, அவ கண்ணு கூட நீ எடுத்துக்கோ, ஆனா
எனக்கு அவளை மாதிரி வானன் பிடிக்கல, என்னால ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்து பயந்து இருக்க முடியல, அந்த சீக்கு நான் பயந்து எவ்வளவு நேரம் இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பயந்தது எல்லாமே ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய கோவக்காரர் நமக்கே தெரியும், ஏதோ பொறுமையா சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியா அப்பதான் உன் உயிரை காப்பாத்தின, அப்ப உன் உயிரை கொடுக்கறியா உன் உயிரை கொடுக்கறியா சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு இந்த பாஸ்போர்ட் எல்லாமே இதுல இருக்கு, நீ உனக்கு இருக்கணும்னா இங்க இரு இல்லன்னா கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கோவமா ரொம்ப ஹார்ஷா வந்து கழுத்தை புடிச்சு அவருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போறாரு, இதுக்கப்புறம் இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன் சாப்பர் தான் தான் செத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா கோவமா அந்த இடத்துல இருந்து போயிடாரு. இந்த பக்கம் ஹீரோனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் சீ இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம லின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான், என்னடா நீ வந்து அவங்க கட்சிக்கு மாறிட்டா ஹீரோனி கட்சிக்கு மாட்டேன் என்பது இல்லடா அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை என்பது தெரியும்டா உனக்கு ஹீரோனி மேல ஏதோ ஒரு இது போல சோ அதனால தான் நீ மாறிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா லின் கிட்ட வந்து சண்டை போட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பேசிருக்காரு, நம்ம வந்து தாத்தா வந்து அந்த இடத்துல எப்படியாவது கடத்தணும், ஏன்னா தாத்தா வந்து அவங்க கண்ட்ரோல வச்சுட்டு இருக்காங்க அவருக்கு வந்து அங்க ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தாத்தாவை கடத்தும் அவங்க ஹேக்கர் கிட்டே நம்ம ஹீரோட அந்த பாடி கட் கிட்டே வந்து சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நீங்க தாத்தா வந்து நைட் வந்து அடிச்சு போட்டு அங்க வந்து காப்பாத்த ட்ரை பண்றாங்க, அங்கிருந்து தாத்தா பாத்தீங்கன்னா லிப்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்றாங்க, இனிமேல் நம்ம இந்த ஊர்ல இருக்கூடாது இந்த நாட்டில இருக்கூட நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஷியான் சொன்ன ஞாபகம் தான் வரும், நான் உங்க கூட இருக்கேன் நீ வந்து பயப்படாதன்னு சொல்லும் போது ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி மேல விழுந்து அவங்க வந்து ஹீரோனியை காப்பாத்திருப்பாங்க, இது அவங்களுக்கு ஞாபகம் வந்து ஹீரோனி பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாத்தா வந்து எப்படியே வந்து பேஸ்மெண்ட் கீழே கூட்டு வந்துடுறாங்க, கூட்டிட்டு வந்து இந்த பக்கம் திரும்பும்போது கரெக்டா சீயும் அந்த இடத்துக்கு வரும், ஐயோ இவன் நேரத்துக்கு தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தாத்தாவோட கால் பட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சத்தம் வந்தது, அப்ப சீ இந்த பக்கம் நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா ஹார்ன் அடிச்சு ஒரு கார் வந்து நிக்குது, அந்த கார்ல இருக்கான யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோனி தான். அதுக்கப்புறம் சீ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடறான், நம்ம ஹீரோனி கிட்ட ஹீரோ வந்து நீ எதுக்கு இங்க வந்த நீ தான் வந்து இந்த ஊரை விட்டே போறதுன்னு சொன்ன நீ எதுக்கு திரும்ப இங்க வந்தான் போது ஷியான் வந்து செத்துட்டா, சோ அதனால எனக்கு அந்த கில்ட் ஃபீல் இருக்கு அதனால நான் கண்டிப்பா இங்க வருவேன் அவளுக்கான ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு மாதிரி ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே நான் அவளுக்கோசம் ஹெல்ப் பண்றேன் அவன் உயிரை காப்பான்னு சொல்லி நீ எதுக்கு அவளுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து கேட்க அப்ப ஹீரோ வந்து சொல்லுவாரு, என் வாழ்நாள் என் லைஃப்ல நான் ரொம்ப ரொம்ப காதலிச்ச ஒரே பொண்ணு அவதான், அவளுக்கோசம் நான் உயிரையும் கொடுப்பேன் உயிரையும் எடுப்பேன் என்ன வேணா பண்ணுவேன் அவளுக்கோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்றாரு. சொன்னே ஹீரோனி ஒரு மாதிரி இருக்கும், சரி அதனால தான் நான் வந்து உன்னை காப்பாத்தினேன் சரி சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நீ சொல்ல ஹீரோ ஆமா நீ வந்ததுனால நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்கன்னா சொல்றாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹீரோனியோட டிஎன்ஏ ரிசல்ட் எடுத்திருப்பாங்க, அந்த ரிசல்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேக்கர் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாத்திருப்பான் அவங்களுக்கே தெரியாம நாக்கா மாத்திட்டு பிறகு ஆந்தால் வந்து பாத்தீங்கன்னா நேரம் அதை கொண்டு போய் சீயோட வீட்டுல வந்து சொல்றான், சார் இந்த மாதிரி வந்து ரெண்டு ரிசல்ட் மேட்ச் ஆகுது சார் பட் இது ஃபேக்கா தான் இருக்கும் கண்டிப்பா அவங்க எதனா உங்ககிட்ட கோல் மால் பண்ணிருப்பான்போது இல்ல சார் நானே நேரம் போயிட்டு அது கைப்பட வாங்கிட்டு வந்தேன் கண்டிப்பா வந்து அது ஃபேக்கா இருக்காது இது உண்மையாதான் இருக்குன்னு போது என்னடா சொல்ற அவ கண்டிப்பா ஹீரோனியா இருக்க முடியாதா அவர் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் செம்ம காண்டா வரான். இவன் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அதாவது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, செம்ம காண்டாவது இவங்களுக்கு சி அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு எல்லாம் இந்த பக்கம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹேக்கர் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து சியோட ஃபேமிலி எல்லாருமே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போன்ல சொல்லிட்டு அப்ப கரெக்டா சியோட ஃபேமிலி உள்ள வரும்போது நம்ம ஹேக்கர் ஃப்ரெண்ட் தான் உள்ள இருந்து வருவான், சாரி சாரி நான் டாக்டர் மாதிரி பிஸியா இருக்காரு நீங்க வந்து அப்புறமா வந்து பாக்கலாம் இப்ப யாரையும் அலோவ் பண்ணும்போது யாரா சொன்னது ஏன் தாத்தாவை பார்க்க நீ ஏன்டா சொல்றதுன்னு சொல்லிட்டு ஓரமா போட அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா சி சொல்ல, ஆனா நம்ம ஹேக்கர் ஃப்ரெண்ட் நவரவே மாட்டான் உங்களுக்கு அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார் நீ யாரா சொல்றதுன்னு சொல்லிட்டு இப்படி வெளியே வரா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா பாடி கார்டு வந்துடும் உள்ள வரக்கூடாதுன்னா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மிரட்ட இவன் பாத்தீங்கன்னா பயந்துருவான் நம்ம சி இதபார் என் தாத்தாவை நான் பாக்கணும் உள்ள விடுங்கடான்னு சொல்லிட்டு நம்ம சி வந்து கேட்டுட்டு இருக்க ஆண்டி வந்து பாத்தீங்கன்னா நேரம் உள்ள வந்துறாங்க, உள்ள வந்து அந்த தாத்தாவை பாக்கலாம்னு போகும்போது கரெக்டா ஹீரோனி உள்ள வராங்க, அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அவர் வந்து ரொம்ப டயர்டா இருக்காரு அவர் எந்த இதுவும் பண்ணாத போது நீ என்ன சொல்றது என் தாத்தாவை நான் பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த துணியை இந்த பக்கம் எடுக்கிறான் பாருங்க, எடுத்து பார்த்தா தாத்தாவே இல்லவே இல்லை எங்க எங்க தாத்தா எங்க எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேட்டுருக்கும் போது ஹீரோனியை வந்து நேரம் போய் அவங்க ஆண்டி பாத்தீங்கன்னா அடிக்கலாம்னு போறாங்க, கரெக்டா அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ உள்ள வராரு, உள்ள வந்தோடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு, ஹீரோனிக்கா அப்ப வந்து ஹீரோ வந்து ரொம்ப ஒரு அவர் மேல வந்து இருந்து கோவம்லாம் போய் அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்கா பாத்துருக்காங்க, டேய் இங்க என்னடா நடக்குறீங்க ரொமான்ஸ் ஆட பண்றீங்க எங்கடா தாத்தா அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா தாத்தா அவரா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஆண்டியோட கையை பிடிச்சிட்டு அவர் வரா பாருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு வீல் சேர்ல கூட்டிட்டு வராங்க, இவ்வளவுதான் தாத்தா கோமாளந்தாருன்னு சொன்னாங்க பார்த்தா அவர் நல்லா நல்லா தான் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா வீல் சேர் வராரு கிராண்ட்பா நல்லா தான் இருக்கீங்களா என்பது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாத்தா சொல்றாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா தாத்தா வந்து இவங்க கண்ட்ரோல்ல அவர் வந்து மயக்க மடியத்திலே வச்சிருக்காங்க போல, ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவர் வந்து காப்பாத்தி கொண்டு வந்துருப்பாரு, இந்த மாதிரி யாரும் வந்து இங்க இருந்து சண்டை போடாதீங்க என்னோட சொத்து யாருக்கு போன்றதை நான் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பாத்தீங்கன்னா என் சொத்து மொத்தம் என்னோட பேத்திக்கு தான் போவோம் ஷியானுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாத்தா வந்து சொல்லிறாரு, இது சொன்னோடனே இந்த பக்கம் சி அவங்களுக்கு எல்லாம் செம்ம காண்டாவது என்னடா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை பத்தி பாத்தீங்கன்னா தாத்தா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க, அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் சி செம்ம காண்டில் இருக்குது எல்லாத்துக்கும் விசிறி அடிக்கிறான், டேங்க ஒக்க மக்கா எல்லாமே அந்த கேடுகிட்ட அவளுக்கு போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல எக்கச்சக்க பேட் வேர்ட்ஸ்ல வந்து அவன் பேசிட்டு இருக்கான், நான் விடமாட்டேன் கண்டிப்பா அவளை விடமாட்டேன் போது சரி சரி பாஸ் அப்போ போட்டு தள்ளி நான் சொல்லுங்க அப்படின்போது போட்டு தள்ளிடலாமா நல்ல ஐடியா தான் சொல்றேன் அவளை விடவே கூடாது அவளை கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க, ஹீரோ வந்து நம்ம ஏன் ஃபாலோ அவனை பார்த்தோன்னே ஏன் நம்ம மெய் மறந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷியான் கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த ஒரு ஹேர் கிளிப் அதை பார்த்தே யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க ஷியான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என் ஃபேமிலி நீ தான் காப்பாற்றணும் அந்த சி வந்து பிரசிடென்ட் ஆகக்கூடாது நீ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ பாத்தீங்கன்னா கவு தட்டி ஹீரோனி ரூமுக்குள்ள வராரு, என்ன எதுக்கோசம் இப்போ வந்திருக்கீங்கன்னு போது இல்ல நான் உன்னோட ரூமுக்கு வரலாமான்னு வரேன் ஏன் அப்படின்னு இன்னைக்கு நைட் நான் இங்கே ஸ்டே பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறேன், என்னது ஸ்டேவா
அப்படின்னு சொல்லி ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுது. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது கைஸ். அண்ட் இதுக்கப்புறம் போக போக டிராமால இன்னும் என்னென்ன நடக்க போகுது, என்னதான் இவனுக்கு சொல்ல வரானுங்க, யாரு வந்து இந்த தாத்தாக்கு உண்மையான வாரிசு, ஹீரோ யாரு, அதே மாதிரி ஷியான குழப்பன ஆளுங்க நினைக்கிறது யாருன்றத வர வர பாட்டில் தான் தெரியும். கண்டிப்பா அந்த டிராமா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த டிராமோட பேர் பார்த்தீங்கன்னா மை லீதல் மேன். நம்மளோட செகண்ட் சேனல் சூப்பரான ஒரு டிராமா போயிட்டு இருக்கு, ஃபிளைட் டு யூன்னு சொல்லிட்டு, அந்த டிராமா மிஸ் பண்ணாதீங்க, அதுவும் வேற லெவல் டிராமா. லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.